நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு ஒளிபரப்பும் தொடர்வது கருத்து பகிர்வு. இலங்கையின் சமகால நிகழ்வுகள் தொடர்பாக மூத்த ஊடகவியலாளர் மற்றும் நமது கொழும்பு செய்தியாளர் திரு அமிர்த நாயகம் நிக்சன் அவர்களை இப்பொழுது சந்தித்து இலங்கையில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சமகால நிகழ்வுகள் தொடர்பாக நாங்கள் கருத்துக்களை பெற்றுக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் திரு அமிர்த நாயகம் நிக்சன் அவர்களே. வணக்கம். வணக்கம். கொழும்பிலேயே மக்களின் மற்றொரு ஜனநாயக போராட்டம் என்று அடக்கப்பட்டிருக்கிறது. ரணில் அரசினுடைய இவ்வாறான தொடர் செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் பல்கலைக்கழக மாணவர் தலைவர் வசந்த முதலிகை உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுத்தங்கள் 90 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். காலி முகத்திரல் போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கியமான நபர்கள் அவர்கள். ஆகவே அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. அத்தோடு பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்றும் அந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. மிக பெருமளவிலான மாணவர்களும் மக்களும் அதிலே கலந்து கொண்டார்கள். அரசியல் கட்சிகள் எதுவும் அதிலே கலந்து கொள்ளவில்லை. அரசியல் கட்சிகளுடைய ஆதரவாளர்கள் கூட அதிலே கலந்து கொள்ளவில்லை. ஒரு இயல்பான போராட்டமாக மக்கள் மாணவர்கள் என்ற அடிப்படையிலே இயல்பான போராட்டமாகத்தான் அது அமைந்தது. அது மிக மோசமான முறையிலே அடக்கப்பட்டது. ஆரம்பத்திலே அவர்கள் மரதானி தொழில்நுட்ப கல்லூரி சந்தையில் இருந்து பிரதான வீதியூடாக கோட்டை பிரதான வீதியாக கோட்டையை நோக்கி மற்றும் காலிமுகத்திற்கு வர இருந்தார்கள். அது மிக பாரிய அளவிலே கழகம் அடக்கம் போலீசாரும் இராணுவத்தினரும் சேர்ந்து தடுத்திருந்தார்கள். கம்பி வேலிகளை அமைத்து தடுத்திருந்தார்கள். அதனால் அவர்கள் திரும்பி மரதானி சுற்றுவட்டம் ஊடாக பொருளை நோக்கி போக முற்பட்டார்கள். ஆனால் மரதானி டீன்ஸ் வீதியில் வைத்து அவர்கள் தடுக்கப்பட்டு கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் செய்யப்பட்டது. மற்ற கைது செய்யப்பட்டார்கள், அச்சுறுத்தப்பட்டார்கள். இப்படியான ஒரு வன்முறை கலந்த முறையில் அந்த ஆர்ப்பாட்டம் அடக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய குறிப்பாக இந்த போராட்டங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். ஆனால் இந்த போராட்டத்தை நிறுத்துகின்ற முறைகள் என்பது பலாத்காரமானது, வன்முறையானது, இராணுவ அடக்குமுறை என்று கூட அதை சொல்ல முடியும். அப்படித்தான் மாணவர்கள் வர்ணிக்கிறார்கள். ஆகவே ஒரு அடக்கு முறையிலே போராட்டம் அடக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது ஆனால் நாம் மாணவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த போராட்டம் அடக்கப்படவில்லை, அடுத்து கிளைத்திருக்கிறார்கள், ஆனால் நாங்கள் மீண்டும் எழும்புவோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட 25 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறாகத்தான் இந்த போராட்டங்கள் மூலமாக பதவிக்கு வந்த ரணில் அரசு என்பது இப்பொழுது அந்த போராட்டங்களை வன்முறை கொண்டு இரும்பு கரம் கொண்டு அடக்குவதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்க, இன்று சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு தினத்தை முன்னிட்டு இலங்கையிலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளிலே எதிர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் தற்போதைய நிலை எவ்வாறாக இருக்கிறது? அவர்கள் இந்த கடந்த காலங்களிலே இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில கோவிட் தொற்று, அதே நேரத்திலே பொருளாதார நெருக்கடி இவ்வாறான சூழ்நிலையிலே அவர்களுடைய தற்போதைய நிலை எவ்வாறாக நீங்கள் உணர்கிறீர்கள்? இதை நாங்கள் நல்ல விஷயம், இதை நாங்கள் 2 வகையாக பார்க்கலாம். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் என்பது கூட சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட தினத்தை முன்னெடுத்தான் அதை நடத்தப்பட்டது. அதுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். வடக்கு கிழக்கிலே இடம்பெறுகின்ற ஆர்ப்பாட்டம் போரின் போது இராணுவத்தினால் காணாமல் ஆக்கப்பட்ட, போரின் பின்னதான 2009 பின்னதான சூழலில் இராணுவத்தினரால் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள். அவர்கள் நேற்றைய தினம், இன்று உங்களுக்கு இன்று எங்களுக்கு நேற்றைய தினம் அந்த போராட்டத்தை அவர்கள் செய்தார்கள். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்திலேதான் செய்தார்கள். ஆனால் நாங்கள் இதை எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், அவர்களுடைய போராட்டம் நேற்று தீவிரமாக இடம்பெற்றது என்பது ஒன்று. ஆனால் அந்த போராட்டம் கிட்டத்தட்ட 2000 நாட்களை தாண்டி முல்லைத்தீவிலே தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. தங்களுடைய காணாமல் போன உறவுகளுக்கான சர்வதேச நீதியை அவர்கள் கோருகின்றார்கள். அது பயங்கரவாத தடை சட்டம், அவசர கால தடை சட்டம் தான் தமிழ் மக்களுக்கு எதிரானது. ஆகவே அவற்றையெல்லாம் மீக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளை முன்வைத்துத்தான் அந்த மக்கள் 2000 நாட்களுக்கும் அதிகமாக அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகின்றனர். அது நேற்றைய தினம் அன்ற நாள் என்றபடியால் வடகிழக்கு, குறிப்பாக கிழக்கு மாகாணம் உள்ளிட்ட யாழ்ப்பாணம், மட்டக்கிழப்பு, திருவண்ணாமலை எல்லா இடங்களிலுமே அந்த ஆர்ப்பாட்டம் பொதுவாக நடைபெற்றது. ஆனால் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டமும் அதே மாதிரியானதுதான். ஆனால் அங்கே என்ன வித்தியாசம் என்று சொன்னால், இலங்கை தீவிலே 2 தேசங்கள் இருக்கின்றன என்பதை நான் நேற்றைக்கு மீண்டும் போய் கண்டிருக்கின்றேன். எப்படி என்றால், நேற்று கொழும்பிலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் நான் நேரடியாக பார்த்திருக்கின்றேன். அவர்கள் முன்வைத்த கோரிக்கையும், வடகிழக்கு தமிழ் மக்கள் முன்வைத்த கோரிக்கையும் உண்டு.
அதாவது பயங்கரவாதத்தில் நீக்கப்படுவன்னு ஆசிரியத்தில் நீக்கப்படுவன்னு தங்களை காணாமல் உறவுகளுக்கு நீதி என்ன இதெல்லாம் முன்வைத்த கோரிக்கை என்பது தங்கள் பயங்கரவாத தடை சட்டங்கள் கைது செய்யப்பட்ட தங்களுடைய போராட்டக்காரர்கள் மூன்று வரை விடுவீங்கள் என்பதும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கோரிக்கையில முன்வைத்தார். ஆனால் இந்த கொழும்பிலே போராளியர்கள் முன்வைத்த கோரிக்கை அத்தொடர்ந்து விட்டது. தமிழ் மக்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தால் பாதிக்கப்பட்டார்கள். பலர் அதிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். பலர் காணவில்லை. ராணுவ முகாம்களிலே பலர் ரகசியமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இவையெல்லாம் தெரிந்தும் அதற்கான எந்த ஒரு கோரிக்கையையும் நேற்று கொழும்பிலேயே ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் முன்வைக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய அந்த கோரிக்கை என்பது அவர்களுக்கு நடந்த அநீதிகள் என்பவை மறைக்கப்பட்டு அல்லது அது அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமலே ஒரு போராட்டமாக இடம்பெற்றுகிறது. அவருடைய கொழும்பில் நேற்று இடம்பெற்ற போராட்டத்தை ராணுவம் அடக்கியது, போலீசார் அடக்கியது என்பது நாங்கள் கண்டிக்க வேண்டியது ஒன்று. அது மோசமாக கண்டிக்கப்பட்ட போராட்டம். இந்த காலிமுக தொடரிலே நடத்திய போராட்டங்களில் எல்லாம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பிலும் அவர்கள் தங்களுடைய கரிசனைகளை கடந்த கால சம்பவங்களை எல்லாம் நினைவு கூர்ந்திருந்தார்களே. அப்படி இருக்கிற பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் மட்டுமே அவர்கள் இவ்வாறாக இப்படி அதை தவிர்த்திருக்கிறார்கள். காலிமுகத்திலே அவர்கள் அப்படியான கோரிக்கைகளை பெரிய அளவில் முன்வைக்கவில்லை. அது எங்களை போன்றவர்கள் எழுதியதாலும் அவர்கள் எங்களை போன்றவர்களும் வந்து சந்தித்தார்கள். இந்த போராட்டத்தில் ஆதரவுதாரங்கள், காலிமுகத்துல போராட்டத்துக்கு ஆதரவுதாரங்கள், கோத்தாகாம போராட்டத்துக்கு ஆதரவுதாரங்கள் என்று கொழும்பிலும் மற்றும் யாழ்ப்பாணம் மற்ற கிளவு போன்ற இடங்களுக்கு சென்று ஆதரவை கோரிய பொழுதுதான் நாங்கள் முன்வைத்த கோரிக்கை என்ன, நீங்கள் எங்களுடைய போராட்டங்களை எங்களுடைய உரிமைகள் சார்ந்த விஷயங்களை கவனிக்கவில்லை, அதை கோரிக்கையாக முன்வைக்க வேண்டும். தனியார் ராஜபக்சவை மாத்திரம் கலைத்து விட்டால் இந்த போராட்டத்துக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு வராது. இளைஞர்கள் சிஸ்டம் சேஞ்ச், இளைஞர்களோட கான்ஸ்டிடியூஷன், இந்த யூனிடரி ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷன் என்பது மாற்றப்பட வேண்டும். அந்த கோரிக்கையை முன்வைத்து தான் நீங்க போராட வேண்டுமே தவிர ராஜபக்சவை மாற்ற வேண்டும், ஊழல் அதிக விடுமனை அதிகார துஷ்பிரயோகம், ஊழல் மோசடி என்பதை மாத்திரம் முன்வைக்க கூடாது என்ற கருத்துக்களை சொன்ன பின்னர் தான் ஆங்காங்கே அப்பப்போது முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகள் மற்றும் யாழ் நூலகம் அறிக்கப்பட்ட நிகழ்வுகளை காலிமுகத்திலே செய்தார்கள். ஆனால் அது முழுமையான மனதோடு செய்யப்பட்டதாக சொல்ல முடியாது. ஆனால் நேற்று கொழும்பிலே நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குங்கள் என்ற கோரிக்கை முன்வைக்கின்றால் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தான் என்ற எந்த ஒரு வார்த்தைப்பையும் அங்கே இல்லை. கேட்கக்கூடிய நாங்கள் இதை பார்க்கிறோம் என்றால் அவர்கள் வேண்டும் என்று செய்யவில்லை. அந்த அளவு தூரத்துக்கு அனைத்து சிங்கள மக்களுக்கும் ஊட்டப்பட்டு விட்டது. தமிழ் மக்களுடைய பிரச்சனை கருத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது ஒரு பிரச்சனையே இல்லை, அல்லது பயங்கரவாத பிரச்சனை, அது விடுதலை புலிகளுடைய பிரச்சனை என்ற மாதிரியான அந்த தோற்றப்பாடு சிங்கள மக்கள் மத்தியிலே ஊட்டப்பட்டிருக்கின்றது, சிங்கள இளம் சமூகம் மத்தியிலே ஊட்டப்பட்டிருக்கின்றது என்பதை நான் நேற்று கொழும்பிலே இடம்பெற்ற பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதற்கு எதிரான போராட்டத்தின் போது பார்த்திருந்தேன். எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு சுலோகங்களும் தமிழ் மக்கள் சார்ந்து இல்லை. ஆனால் அதே நாளிலேயே வடகிழக்கு மாகாணத்திலே காணாமலாக்கப்பட்ட உறவுகள் போராட்டம் செய்கின்றார்கள். இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டும். இந்த இன்று கொழும்பிலே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்திகளை பார்த்தாங்க, இந்த சிங்கள ஆங்கில பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது கூட நேற்று கொழும்பிலே இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் மிக மோசமாக அடக்கப்பட்டது என்ற செய்தி தான் தலைப்பாக இருக்கின்றது. ஆனால் அதே நாளிலே வடகிழக்கு மாகாணத்திலே இடம்பெற்ற போராட்டம் பற்றிய எந்த ஒரு செய்தியும் இங்கே அந்த ஊடகங்களில் இல்லை. ஆக தமிழ் பத்திரிகை மாத்திரம்தான் செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றன. ஆகவே பாருங்கள், இங்கே நாங்கள் பிரிந்திருக்கின்றோம், இரண்டு தேசங்களாகத்தான் இப்போவும் இருக்கின்றோம் என்பதை கூட நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதாவது ஜனநாயகத்துக்கு ஜனநாயகம் கோரி போராடுகின்ற போராட்டங்கள், மனித உரிமையை வலியுறுத்தி போராடுகின்ற போராட்டங்கள், பயங்கரவாத தடை சட்டம், அவசர தடை சட்டத்தை வலியுறுத்தி போராடுகின்ற போராட்டங்கள் எல்லாவற்றிலுமே தற்போது கோத்தபாயாவுடைய கோத்தபாயாவை கலைக்க வேண்டும் என்பதற்கு பின்னதாக கொழும்பில் நடத்தப்பட்ட அத்தனை போராட்டங்களிலும் சிங்கள மக்கள் மிக தீவிரமாக ஈடுபடுகின்றார்கள். அது நல்லது, வரவேற்கத்தக்கது. ஆனால் அதற்குள்ளே தமிழ் மக்கள் அந்த கோரிக்கை இல்லை. இன்னொரு விஷயத்தை பாருங்கள், ஜெனீவாவிலே கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிங்களர்கள் ஆர்ப்பாட்டத்தை வைத்தார்கள். என்னதுக்கு? பயங்கரவாத தடத்தை நீக்குங்கள், அவசர தடத்தை நீக்குங்கள் என்று கேட்கிறார்கள். அரசியல் ஜாப்பை மாற்றுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் அந்த போராட்டத்தை கூட தமிழ் மக்களுடைய நியாயப்பாடு சொல்லப்படவில்லை. ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினாலே சிங்கள முஸ்லிம் மக்களும் கூட மிக மோசமாக பாதிக்கப்பட்டார்கள் என்கிற எந்த ஒரு பிரதிபலிப்பும் அங்கே இல்லை. இல்லை, தமிழ் மக்கள் சார்ந்துதான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் சரி, அவசர தடை சட்டம் சரி வந்தது. அடுத்தது இளைஞர்களுடைய முப்படைகளும் போலீசாரும் இந்த அடக்க முறைக்குள்ளே போராட்டங்களை அடக்கி பழகியது எங்கு என்ன? தமிழ் மக்கள் மத்தியில் தான். அதைத்தான் சிங்களவர்களுக்கும் செய்கின்றார்கள். ஆனால் அதை சிங்கள மக்கள் சிலர் குறிப்பிட்ட சிலர் உணர்ந்து கொண்டாலும் அதற்கு எதிராக சிங்கள மக்களால் நடத்தப்படுகின்ற போராட்டங்களின் போது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் பற்றிய வார்த்தைகள் தெளிவாகவும் நியாயமாகவும் சொல்லப்படுவதில்லை. இதுதான் பிரச்சனை. ஆகவே இரண்டு தேசங்கள் என்பது தெரிகின்றது.
ஆமாம், நிச்சயமாக. அதோடு இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் இப்பொழுது பலர் தங்களுடைய உறவுகளை தேடி தேடியே உயிர் நீத்த மிக பரிதாபகரமான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கின்றன. அப்படி இருக்கிற பொழுது இந்த ஒரு பொருளாதார பின்னடைவு சூழ்நிலையில அவர்களுடைய வருமானம், அவர்களுடைய நிலை, பொருளாதார நிலை என்பது அவர்களுக்கு ஏதாவது கொடுப்பனவுகளோ அல்லது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளோ எமது தமிழ் பிரதிநிதிகளாலே கொடுக்கப்படுகின்றனவா? அவர்களது இந்த பொருளாதார சூழ்நிலை எவ்வாறாக இருக்கிறது இந்த காலப்பகுதியில? நல்ல கேள்வி. அதாவது இந்த பொருளாதார சூழ்நிலை, அது இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பின்னதான நிலையிலே இந்த வடகிழக்கு தமிழ் மக்கள் மிக பெரும் சிரமங்களை எதிர்நோக்குகிறார்கள். ஒன்று என்ன, அவர்கள் 30 ஆண்டு கால யுத்தத்திலும் அதன் பின்னதான 13 கால நெருக்கடிகளுக்குள்ளும் வாழ்ந்து பழகியவர்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த பிராக்டிஸ் இருக்கின்றது. என்றாலும் இன்றைய இந்த பொருளாதார ஏற்றத்துக்குள்ளே அவர்களால் வாழ முடியாது, பல பிரச்சனைகளை நோக்குகின்றார். இப்போது பாருங்கள், நேற்று கூட நாடாளுமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்க இடைக்கால வரவு செலவத்திட்டத்தை சமர்ப்பித்திருக்கின்றார். அதிலே பாருங்கள், 61,000 குடும்பங்களுக்கு மாதம் 10,000 கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை மக்கள் தொகையிலே கிட்டத்தட்ட 1,90,000 வரையான மக்களிலே 61,000 குடும்பங்களுக்கு தான் அந்த தெரிவு நம்புகின்றது. இந்த 61,000 குடும்பங்களுக்குள்ளே வடகிழக்கு வருமா அல்லது மலையத்துவ மக்கள் வருவார்களா, பாதிக்கப்பட்ட முஸ்லீம்கள் வருவார்களா என்றால் கேள்வி இல்லை என்றுதான் சொல்லுவாங்க. மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் 61,000 பேர் அல்ல, வடகிழக்கிலே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பாதிக்கப்பட்டிருக்கின்றார். இலங்கை தீவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் 61,000 பேருக்கு தான் இந்த மாதம் 10,000 ரூபாய் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது என்றால் அங்கே கூட இனவாதம் நிற்கின்றது என்பதுதான். அபிவிருத்தி திட்டங்களே வடகிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்படுகின்றது. இந்த காணாமல் போன உறவினர்களுக்காக நஷ்டவீட்டை வழங்க அரசாங்கம் முற்பட்டிருக்கின்றது. மக்கள் நஷ்டவீட்டை கேட்கவில்லை. அவர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு நீதியை சொல்லுங்கள். காணாமல் போன தங்களுடைய உறவுகளுக்கு, கணவன்மாருக்கு, பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது, அதை யார் கொலை செய்தார்கள், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், இந்த நீதி தேவை, நஷ்ட தேவை இல்லை என்றுதான் கேட்கிறார். இந்த இடத்துலதான் ரணில் விக்ரமசிங்க மைத்திரி அரசாங்கம் 2015 வந்த பொழுது அப்சன்ஸ் சர்டிபிகேட் இல்லாமல் சான்றிதழை வழங்க முற்பட்டார்கள். அப்போது கூட அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு சான்றிதழ் தேவையில்லை, பிள்ளை இறந்து விட்டது என்பதற்கான சான்றிதழ் நாங்கள் கேட்கவில்லை, நாங்கள் பிள்ளை இருக்கிறதா இல்லையா என்பதால் எங்களுக்கு இந்த பிள்ளைகள் நடந்தது, நீதி சர்வதேச நீதி தேவை. ஆகவே அதை ஒரு பொருட்டாக இதுவரைக்கும் அரசாங்கமும் அல்லது கொழும்பில் இருக்கக்கூடிய சர்வதேச பிரதிநிதிகளும் எடுத்துக்கொண்டதாக நாங்கள் இது. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசு மாற்றத்தின் பின்பாக மைத்ரி ரணில் அரசை தாண்டி இப்பொழுது ஜனாதிபதியாகவே ரணில் அரசு இருக்கிற பொழுது இப்பொழுது நிலை அவர்களுடைய ஒரு நிலையை கவனத்தில் எடுத்து ஒரு சுவிசவைக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஒரு அப்படி சொல்ல முடியாது. நினைக்கிறேன் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே இயங்குகின்ற அந்த அந்த தமிழ் மக்களுக்கு எதிராக இயங்குகின்ற அந்த நிர்வாக அமைப்பு என்பது ஒரு மெக்கானிசமாக அது நிறுவப்பட்டு விட்டது. அந்த ஸ்டேட் மெக்கானிசம் என்பது கோட்டபாய ராஜபக்சேல எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அப்படித்தான் போகும் என்பதை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்த பின்னர் நாங்கள் பார்க்கின்றோம். இதுவரை கிழக்கு மாகாணத்தை அச்சுறுத்தல், கண்காணிப்பு, குறிப்பாக ஊடகவியலாளர்கள் கிழக்கு மாகாணத்தை ஊடகவியலாளர் கண்காணிக்கிறார்கள், அவர்கள் எதுவும் செய்ய முடியாது. இன்னமும் காணி அபகரிக்கின்றார்கள். காணிகளை எப்படி என்று சொன்னால் கொழும்பில் இருந்து போகின்ற நில அளவை திணைக்கள் அதிகாரிகள் காணிகளை அளக்கின்றார்கள். அந்த மெக்கானிசம், அந்த நிறுவப்பட்ட அந்த ஸ்டேட் மெக்கானிசம் வடகிழக்கிலே அதை தமிழ் மக்களை இப்படித்தான் அணுக வேண்டும் என்ற ஒரு ஸ்டேட் மெக்கானிசம் அங்கே நிறுவப்பட்டு விட்டது. ஆகவே ரணில் விக்ரமசிங்கவில் நினைக்கின்றேன் ஏசுநாதர் மீண்டும் பிறந்து இலங்கையிலே ஜனாதிபதியாக வந்தாலும் வடகிழக்கில் அப்படித்தான் இருக்க போகிறது. அப்படித்தான் இந்த இதற்குத்தான் நாங்கள் சொல்லுவது இந்த யூனிட்டரி ஸ்டேட் என்று ஒற்றியாட்சி, ஒற்றியாட்சி முறைமைக்குள்ளே தமிழ் மக்களுடைய பிரதேசத்தை அப்படித்தான் கையாள வேண்டும் என்ற ஒரு பேரியரை அங்கே செய்து விட்டார். ஆகவே ரணில் விக்ரமசிங்க வந்த பின்னான சூழலில் கூட அங்கு மாற்றம் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று என்னென்றால், இந்த கோட்டபாய ராஜபக்சவை வெளியேற்ற வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தின் பின்னான சூழலே இப்போ சிங்கள மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதனால் பயங்கரவாத தடைச்சு எடுத்தால், அவசர நாள் தடைச்சு எடுத்தால், பொருளாதார விலைவாசி ஏற்றங்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அங்கேதான் இப்போது பிரச்சனை வந்திருக்கின்றது. இந்த இடத்தில்தான் தமிழ் மக்களுடைய நியாயப்பாட்டை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சிங்கள மக்கள் அந்த நியாயப்பாட்டை தெரிந்து கொண்டவர்களாக இல்லை. விதியை இறங்கி போராட்ட சிங்கள மக்கள் ஒரு குறிப்பிட்ட சிலர் சொல்லுகின்றார்கள், போராட்டம் நியாயமானது, விடுதலை புலிகள் நியாயமானவர்கள், அவருடைய உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும், இலங்கை அரசாங்கம் மிக மோசமாக தமிழ் மக்களுடைய போராட்டத்தை அடக்கி இருக்கின்றது என்று ஒரு கைவிரல் வெட்டு எண்ணக்கூடிய சிங்களர்கள் சொல்லுகின்றார். ஆனால் அது ஒட்டுமொத்த சிங்கள மக்களினுடைய பிரதிபலிப்பாக எங்களால் பார்க்க முடியாது. உதாரணமாக நீங்கள் சிங்கள சோசியல் மீடியா, சிங்கள சமூக வலைத்தளங்களை பார்க்கின்ற பொழுது முற்றுமுழுதாக தமிழ் மக்களுக்கு எதிரான அல்லது தமிழ் மக்களை புறக்கணிக்கின்ற நிலையிலே தான் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிரான, அவசர தடைச்சட்டத்துக்கு எதிரான போராட்டங்கள் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன.
சரி, அதே நேரத்தில் இந்த காணாமலாக்கப்பட்டவர்களினுடைய குடும்பங்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபை தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக கூறியிருக்கிறது. அதை அமெரிக்காவினுடைய ஜூலி சங்கம் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையிலே வருகிற ஐநா கூட்டத்தொடரிலே இது எவ்வாறு கையாளப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நாக்கினே செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கின்ற ஜெனிவா மனிதமின் சபையிலே இலங்கைக்கு இந்த முறை இறுக்கமான நிலைமை ஒன்று வரலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கடந்த மார்ச் மாதம் ஜெனிவா அமர்வு நடைபெற்ற பொழுது இருந்தது. ஆனால் இந்த மார்ச் 30ஆம் தேதி கோட்டபாய ராஜபக்சேக்கு எதிராக இடம்பெற்ற போராட்டங்கள், பின்னர் ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து நிரந்தரமாக காலிமோத்திரையில் ஆரம்பிக்கப்பட்ட கோதா கோகாம போராட்டங்கள் பின்னால் சூழலில் அது எல்லாமே மாறி இருக்கின்றது. இப்போது மனித உரிமை சபை எப்படி பார்க்கிறது என்று சொன்னால், ஆரம்பத்திலேயே தமிழ் மக்களுடைய பிரச்சனை சார்ந்துதான் பேரணிகள் நிறைவேற்றப்பட்டன. 2015ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கை மக்களினுடைய, இலங்கை தீவு மக்களினுடைய, தனியே தமிழ் மக்கள் என்று அல்ல, இலங்கை தீவு மக்களினுடைய ஒரு ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கான பிரச்சனையாகத்தான் அங்கே பார்க்கப்படுகிறது. மனித உரிமை வீழப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்கப்படுகிறது. இந்த இனப்பிரச்சனை என்பது மனித உரிமையாக கீழ்நடக்கப்பட்டு விட்டது. இப்போது நினைக்கிறேன், இப்போது மிக சமீப காலமாக ரீகன்சிலேஷன் என்ற அந்த சொல்லாடல், அதாவது நல்லிணக்கம், மீள் நல்லிணக்கம் என்ற அந்த சொல்லாடல் அங்கே வருகின்றது. இந்த ரீகன்சிலேஷன் என்பது வந்து இனப்பிரச்சனையை குறிப்பது அல்ல. இந்த ரீகன்சிலேஷன் அவர்கள் எப்படி பார்க்கிறாங்க என்றால், ஈஸ்டர் சண்டே அட்டாக், இந்த உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் பின்னதான நிலைமை, விசாரணைகள், கோட்டபாய ராஜபக்சே அரசாங்கத்தினுடைய அதிகார துஷ்பிரயோகம், ஊழல் மோசடி, அதற்கு எதிரான மக்களுடைய போராட்டம், இப்போது இருக்கக்கூடிய போராட்டங்கள், இந்த மாணவர்களை கை செய்கின்ற போராட்டம், ஆசிரியர் விருந்துகளை கை செய்கின்ற போராட்டங்கள், ஆகவே எல்லாவற்றுக்குமான ஒரு தீர்வாகத்தான் இந்த ரீகன்சிலேஷன் என்ற அந்த சொல்லாடல் இருக்கின்றது. அந்த இடத்துக்கு தான் மக்களுடைய பிரச்சனையும் வந்துவிட்டது. மக்களுடைய பிரச்சனையும் அந்த ரீகன்சிலேஷன் தான் கொண்டு வருகின்றார். மக்களுடைய பிரச்சனை என்பது மனித உரிமை பிரச்சனை அல்ல, ஜனநாயகத்துக்கான போராட்டம் அல்ல, அது அது ஒரு அரசியல் விடுதலை போராட்டம், அரசியல் விடுதலைக்கான நியாயமான கோரிக்கை. ஆகவே அதை முதலாக பார்க்க வேண்டும். கொழும்பில் இருக்கக்கூடிய மனித உரிமை பிரச்சனைகள், ஈஸ்டர் சண்டே அட்டாக், விசாரணைகள், அந்த பிரச்சனையை வேறாக பார்க்க வேண்டும் என்ற எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் இந்த ஜெனிவா மனித உரிமை சபையும் எப்படி பார்க்கிறது என்றால், ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் ஒரே லேபிளுக்குள்ளே கொண்டு வந்து விட்டது. அதாவது ஒன்றிணைந்த இலங்கைக்குள்ளே ஒருமித்த உள்ளடக்கிய ஒரு தீர்வு திசை திருப்பல். இதற்கு முழு பொறுப்பாளிகளும் இந்த தமிழரசு கட்சியை மையமாக கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான். இவர்கள் தான் எல்லாவற்றுக்குமே இணங்கி போயிருக்கிறார்கள். இது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது என்றால், 2015ஆம் ஆண்டு இந்த இந்த மடைமாற்றுகின்ற விளையாட்டு ஆரம்பித்தது. இனப்பிரச்சனை என்பதை இந்த மனித உரிமை பிரச்சனையாகவும் ஜனநாயகத்துக்கான போராட்டமாக மடைமாற்றம் செய்யப்பட்டது என்பது 2015ஆம் ஆண்டு பதவிக்கு வந்த நல்லாட்சி என்று சொல்லிக் கொண்டு வந்த மைத்திரி நல்ல அரசாங்கத்தின் போதுதான் இந்த விளையாட்டு ஆரம்பித்தது. இந்த விளையாட்டு இப்போது இன்னமும் அது உச்சகட்டத்தை தாண்டி இருக்கிறது. கொழும்பிலே நேற்று பார்த்தால், கொழும்பிலே நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் மிக மோசமாக அடக்கப்பட்டிருக்கிறது என்பதால் இக்கொழும்பிலே அத்தனை தூரங்களும் கடந்த நாளிக்கையிலே வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் இதே போராட்டம் வடகிழக்கிலே இடம்பெற்றது, 2000 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி, தங்களுடைய காணிகள் பறிக்கப்படுகின்றமைக்கான நீதி என்று தொடர்ச்சியாக போராடுகின்றார்கள். அந்த போராட்டம் நசுக்கப்படுகின்றது, அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள், அச்சுறுத்தப்படுகின்றார்கள். அதையெல்லாம் கண்டித்து இதுவரைக்கும் கொழும்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வெளிநாட்டு தூதரும் அறிக்கை விடவில்லை. இனிதான் மனித உரிமை சபையின் அறிக்கையிலே கூட அந்த 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 விடயங்கள் தொட்டு காட்டப்படுவதில்லை. ஆகவே இந்த வேறுபாட்டை பாருங்கள், எங்கே நிற்கின்றது என்று அப்படி பார்த்து, சிங்கள தேசம் தான் தற்போது வெற்றி பெற்றிருக்கின்றது. தமிழ் மக்களுடைய பிரச்சனையை முற்றுமுழுதாக மடைமாற்றம் செய்வதிலே வெற்றி கொண்டிருக்கின்றது. அதற்கேற்ப சர்வதேச நகர்கின்றது என்றால் சர்வதேசத்துக்கு என்ன தேவை? இலங்கை அரசாங்கம், குறிப்பாக இலங்கையிலே பதவிக்கு வருகின்ற எந்த சிங்கள ஆட்சியாளராக இருந்தாலும் அவர்களை தங்களுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனையை இலங்கை அரசாங்கம் மடைமாற்றுகின்ற திட்டங்களுக்கு ஒத்துப்போகின்றார். ஆக இம்முறையும் இந்த ஐக்கிய நாடுகள் கூட்ட தொடரை கையாள்வதற்கான தயார் நிலையிலே தமிழ் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா, அல்லது அவர்களுடைய ஒற்றுமை, சேர்ந்த செயல்பாடு அவை என்பவை இப்போது வரைக்கும் எப்படி இருக்கிறது? என்னை பற்றி அந்த நம்பிக்கை இல்லை. தமிழ் பிரதிநிதிகள், தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாமே தேர்தல் கட்சிகள் தான். நாங்கள் அவர்களை தேர்தல் கட்சியாகத்தான் பார்க்க, தேர்தல் நடந்தால் வெற்றி பெறுவதற்கான ஏற்பாடு செய்கின்றார். ஆனால் தேசத்தை கட்டி எழுப்பதற்கான, நேஷன்ஸ் பில்டிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேசத்தை கட்டி எழுப்பதற்கான ஒருமித்த குரலோடு பயணிக்கின்ற அந்த வேலை திட்டங்கள், அந்த ஹோம்ஒர்க்,
இதுவரையும் செய்யப்பட்டதாக நான் அறியவில்லை. ஒவ்வொரு கட்சியும் தனிப்பட்ட முறையிலே ஈடுபடுகின்றன. இங்கே பாருங்கள், நேற்று கூட ஒரு பார்ட்டி பிரச்சனை, யாழ் மாநகர சபைக்கு கொடுக்கப்படுகின்ற 4 வாகனங்கள் கிட்டத்தட்ட 83,000 டாலர் சீக்கிரத்தில் வருகின்ற அந்த அந்த பணம் கொடுக்கப்பட்டது ஜப்பான் அரசாங்கத்தான். அந்த பணம் மீளப்பெறப்படுகின்றது. ஏன்னு சொன்னால், அந்த பணத்தை யாழ் மாநகர சபை செலவிடக் கூடாது என்பதும், அந்த வாகனத்தை யாழ் மாநகர சபைக்கு போய்ச்சிடக்கூடாது என்பதிலும் கொழும்பு மையமாக கொண்ட அந்த யூனிட்டர் ஸ்டேட் அந்த ஒத்தியாட்சி தடுக்கின்றது. ஆக உள்ளூராட்சி சபையினுடைய அதிகாரங்களை கூட தடுக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. மாகாண சபைகளுடைய அதிகாரம் கூட ஒழுங்காக வழங்கப்படவில்லை. இந்த சூழலிலே யாழ் மாநகர சபை முதல்வரும் உறுப்பினரும் அதை பற்றி பேசுகின்றார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதை சர்வதேச மட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் பேச வேண்டிய தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதான தலைவர்கள் அமைதியாக இருக்கின்றார். அது ஒரு மாநகர சபை பிரச்சனையாக மாற்றிவிட்டு அமைதியாக இருக்கின்றார். இப்படியான தனிப்பட்ட பன்மங்கள், தனிப்பட்ட குரோதங்கள் தான் இந்த நேசத்தை தேசத்தை கட்டியிருக்கிறது. நேஷன் பில்டிங்ஸ் என்ற அந்த அஜெண்டாவுக்குள்ளே, அந்த நிகழ்ச்சிகளுக்குள்ளே தமிழ் தேசிய கட்சிகள் ஒருமித்த குரலோடு வராமல் இது வர முடியாமல் இருக்கின்றது. ஆகவே நம்பிக்கை இல்லை ஜெனிவாவிலே ஒருமித்த குரலோடு. ஆக இரண்டு வார்த்தைகள், ஒன்று இன அழிப்பு, சுயநிர்ணய உரிமை அங்கே இருக்க, இரண்டையும் ஒருமித்த குரலோடு சொல்லுவதற்கு இவர்களுக்கு என்ன தயக்கம்? ஆனால் இரண்டையும் சொல்லித்தான் தேர்தல் கேட்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம், உள்ளாட்சி சபை தேர்தலாக இருக்கலாம், என்ன கோரிக்கை? இன அழிப்பு, தமிழர்கள் ஒரு தேசம், சுயநிர்ணய அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று வாசகங்களை பொழிகின்றார்கள், மக்களுக்கு விதைக்கின்றார்கள். ஆனால் அதே கருத்தை ஜெனிவாவிலே ஒருமித்த குரலோடு முன்வைக்க தயங்குகிறார்கள். ஆகவே நான் நினைக்கவில்லை இம்முறை நடைபெற இருக்கின்ற ஜெனிவா மனிதர்கள் சபையிலே ஒருமித்த குரலோடு இந்த இன அழிப்பு கோரிக்கை, சுயநிர்ணய அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற விஷயங்கள் ஒருமித்த குரலோடு கேட்கப்படும் என்பதற்கான நம்பிக்கை எனக்கு இல்லை. அது மிகவும் வருத்தத்துக்குரியது. அதே நேரத்தில் நாங்கள் அடுத்த பகுதிக்கு செல்லலாம். தாய்லாந்தில் தற்போது இருக்கக்கூடிய கோத்தபாய ராஜபக்சனுடைய நிலை எவ்வாறாக இருக்கிறது? அவர் இலங்கைக்கு வர இருப்பதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில தகவல்கள் அவர் இப்பொழுது இலங்கைக்கு வரக்கூடிய நிலைமை இல்லை என்று சொல்கின்றன. அதை மீறி அவர் எவ்வாறாக வரவேற்கப்பட போறார்? அவருக்கான சலுகைகள், ஒரு முன்னாள் ஜனாதிபதிக்குரிய சலுகைகள் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதை பற்றியும் பல சர்ச்சைகள் இருக்கின்றன. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கோட்டபாராஜபக்ச தாய்லாந்துக்கு கால் வைத்த உடனே இரண்டு சம்பவங்கள் நடைபெற்றன. அங்கே இடம்பெற்ற குண்டு வெடிப்பு, தாய்லாந்து பிரதமர் சக் பண்ணப்பட்டிருக்கிறார் நீதிமன்றத்தால். அவருடைய அந்த சகுனம் சரியில்லை என்ற ஒரு நிலைமை அங்கே இருக்கின்ற பொழுது மீண்டும் இலங்கைக்கு வந்தால் அதை விட மோசமான நிலைமைகள் வரலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கின்றது. சிங்கள சோசியல் மீடியாக்கள் அது சம்பந்தமான விடயங்களை கிண்டலாக எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர் மீண்டும் இலங்கைக்கு வரலாம் என்பது ஒன்று. என்றால் அவர் இப்போது அமெரிக்க பிரஜா உரிமை அல்ல, ரத்து செய்து விட்டார். ஆகவே அந்த இடத்திலே அவர் இலங்கையினுடைய பிரதியாக வரலாம். ஆனால் என்ன பிரச்சனை ஒன்று வருகின்றது சொன்னால், இலங்கையினுடைய அரசியல் யாப்பிலே ஒரு தெளிவுபடுத்தல் இல்லை. ஆனால் அது நான் நினைத்தேன், அனிமாக அவர் வந்த பின்னர் உயர் நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்து அதற்கான பொருள் கோடலை கேட்கக்கூடிய ஒரு விளக்கம் இருக்கலாம். ஆனால் அரசியல் யாப்பினுடைய அரசியல் யாப்பில் வரவர்கள் அல்லது அரசியல் யாப்பில் தெரிந்தவர்கள் சட்டம் தெரிந்தவர்கள் சொல்ற விளக்கம் என்னவென்றால், கோட்டபாயா இலங்கைக்கு வந்தாலும் முன்னாள் ஜனாதிபதி என்று அந்த அந்தஸ்தை கொடுக்க முடியாது என்று சொல்லுகின்றார். என்று சொன்னால் அவர் தன்னுடைய பதவிக்காலத்தை முழுமையாக நிறைவுபடுத்தவில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்னரே அவர் ஓடி சென்று விட்டார். வெளிநாட்டிலிருந்து அவர் ராஜினாமா கடிதம் பதவி கடிதத்தை கொடுக்கிறார். ஆகவே இடையிலே விலகிய ஒருவருக்கு ஒரு முழுமையான ஜனாதிபதிக்குரிய அந்தஸ்து எப்படி கொடுப்பது என்று ஒரு சர்ச்சை இருக்கின்றது. முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தன் சில்வா இந்த சர்ச்சையை எழுப்பியிருக்கின்றார். அதற்கு முன்னரே பல அரசியல் எழுத்தாளர் அந்த விடயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அவர் இலங்கைக்கு வந்தால் முன்னாள் ஜனாதிபதிக்குரிய அந்தஸ்தை கொடுப்பதா இல்லையா என்பதிலே ஒரு கேள்வி இருக்கின்றது. முழுமையாக அந்த பதவிக்காலம் நிறைவுபடுத்தினால் மாத்திரமே அவருக்கு அந்த சலுகைகள் வர வேண்டும். இலங்கை அரசின் பிரகாரம் அவர் ஓய்வு பெற்று விட்டாலும், நாங்கள் சும்மா சொல்லுகின்ற பொழுது முன்னாள் ஜனாதிபதி என்று சொல்லுகின்றோம், ஆனால் இலங்கையின் அரசியல் ஜாபின் பிரகாரம் அவர் பதவி உதாரணமாக சந்திரிக்கா இருக்கின்றார். சந்திரிக்காவே நாங்கள் சொல்றாங்க ஜனாதிபதி, இலங்கை ஜனாதிபதி சொல்ல வேண்டும். அதிகாரங்கள் ஜனாதிபதியும் சொல்ல வேண்டும் என்றால் அது வந்து அவருடைய ஆயுட்காலம் வரையும் அந்த பதவி இருக்கும், அந்த சொல்லாடல் அவருக்கு இருக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படிதான் யாப்பிலே சொல்லப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி என்ற வார்த்தை பிரியும் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் அந்த இலகுவுக்காக மக்களுடைய விளக்கத்துக்காக முன்னாள் ஜனாதிபதி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆகவே ஜனாதிபதி என்ற அந்த அந்தஸ்தோடு இங்கே வருவதாக இருந்தால் கோட்டபாயாவுக்கு அது முடியாது என்று அவர் பதவிக்காலம் முடிவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னரே தன்னுடைய பதவியை விலகிவிட்டார்.
ஓடி சென்றார். ஆகவே அவர் முன்னாள் ஜனாதிபதி அல்லது ஜனாதிபதிக்குரிய அத்தனை வசதிகளும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவதற்கு இல்லை. ஆகவே இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். அவர் அதன் காரணமாகத்தான் ரணில் விக்ரமசிங்கே அவரை இலங்கைக்கு வருவதிலே கொஞ்சம் தாமதப்படுத்துகின்றார் என்றால் இந்த சட்ட ஏற்பாடுகளிலே சில சிக்கல் இருக்கிறது. சட்ட ஏற்பாடு தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் எங்களுடைய அரசியாப்பிலே அப்படி இல்லை. இடையிலே உள்ளிட்டு அவருக்கு சலுகை வழங்கப்பட வேண்டுமா இல்லையா என்ற விளக்க குறிப்பு யாப்பிலே இல்லை. சரத்துகளை கொண்டு அந்த பொருள் கோடுல செய்ய வேண்டும். ஆகவே தற்போது சட்டமா அதிபத்தினக்கெல்லாம் அதற்கான ஆராய்வுகளை ஈடுபடுகின்றது. அது முடிவடைந்த பின்னர் தான் கொட்டாபய ராஜபக்ச இலங்கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லையேல் அவர் இலங்கைக்கு வந்தால் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் என்ற அந்தஸ்தோடு தான் இருக்க முடியும். ஆனால் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருக்கான வசதி வாய்ப்புகள் என்பது இருக்காது. அது பதவி விலகியதும் அவர் சாதாரண பிரதிநிதியாகவே மாறிவிடுவார். ஆகவே அந்த அடிப்படையில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அது அந்த அந்த அது பற்றிய விளக்கங்கள் எடுக்கப்பட்ட பின்னர் தான் கோட்டபய ராஜபக்ச இலங்கைக்கு வரலாமா இல்லையா என்ற முடிவு அனைவரும் நாளைக்குன்னு எடுக்கப்படலாம். இப்பொழுது அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விடயம், இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால வரவு செலவு திட்டம், இது எவ்வாறாக திருப்திகரமாக இருக்கிறதா? இதை பற்றி சஜித் தரப்பு மற்றும் ஒவ்வொரு தரப்புகள் ஒவ்வொரு கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றன. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பொதுவாக இந்த வரவு செலவு திட்டத்தை அரசாங்கம் சமர்ப்பித்தால் எதிர்கட்சி எதிர்ப்பது என்பது இலங்கையுடைய நிலைமை. இலங்கையிலே எதிர்கட்சிகள் என்பது எதிர்ப்பதா எதிர்கட்சிகள் நல்ல திட்டங்களை. நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது அப்படி எதையுமே செய்யவில்லையா? இலங்கையின் வரலாறு அதுதான். ஆளுங்கட்சியாக வருகின்ற பொழுது செய்வார்கள், எதிர்கட்சியாக போகின்ற பொழுது எதிர்ப்பார்கள். ஆனால் இந்த ரணில் விக்ரமசிங்க நேற்றிய முன்வைத்த வரவு செலவு திட்டத்திலே சில விடயங்களை நாங்கள் உடன்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் அவருடைய அரசியல் தேவைக்கானதான் பார்க்க முடியாது. என்றால் இங்கே IMF அதாவது சர்வதேச நாணய நிதியம் சொல்லுகின்றது என்றால் சில வலிகளை மக்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த வலி என்று அவர் சொல்லுகின்றது என்றால் அரசாங்க ஊழியர்களை வெளிநடத்துவது. ஏன்னா அது அளவுக்கு அதிகமான அரசாங்க ஊழியர்கள் இருக்கின்றார்கள். அது எல்லாம் அரசியல் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் முழுவதுமே அது அது ஒரு தவறு. அதாவது சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்த பொழுது இடம்பெற்ற ஒரு அநியாயம். அது ராஜபக்ச அரசாங்கத்தில் இன்னும் கூடுதலாக இருந்தது. ஆகவே கிட்டத்தட்ட 6 அல்லது 7 லட்சம் அரசாங்க ஊழியர்கள் நிறுத்த வேண்டும் என்பது ஒன்று, அது நிறுத்தி ஆக வேண்டும். அதே போல 39 அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்த வேண்டும். ஆகவே இதை செய்தால்தான் இலங்கையை நாங்கள் பொருளாதார இலக்கிலிருந்து மீள எழுப்ப முடியும் என்பது பொதுவான கருத்து. அது IMF ஆலோசனை என்பதை விட இலங்கை இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லுகின்றார். ஒவ்வொரு துறைகளிலுமே மிக அதிகப்படியான பணியாளர்கள், அவர்கள் வினைத்திறனோடு செயல்படவில்லை, அவர்களை பாதியானவர்களே வைத்துக் கொண்டு அதனை திறம்பட நடத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படியாக நிறுத்தப்படுகிற பொழுது அவர்கள் எவ்வாறாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல போறார்கள்? அது மிகவும் நாட்டினுடைய நிலைமையை பயன்படுத்தக்கூடியது இல்லையா? நிச்சயமாக அது சம்பந்தமாக பாரிய பிரச்சனை இருக்கும். 6 லட்சம் பேரை நிறுத்திவிட்டு அவங்க இங்கே வேலைக்கு போவது என்ன அரசாங்க ஊழியர்கள் உங்களுக்கு தெரியும். இலங்கையிலே அரசாங்க ஊழியர்கள் என்பவர்களே அநேகமான சோம்போறிகள். இலங்கையுடைய அரசாங்க உத்தியோகத்தில் ஒரு எஃபிஷியன்சியான வொர்க் என்பது இல்லை, ஒரு இன்எஃபிஷியன்சியான தன்மை தான் இருந்தது. அது அது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களை பார்த்தீங்களா அப்படி அல்ல. அங்கே அது அங்கே ஹார்ட் ஜாப்பாக இருக்கும், 8 மணித்தியாலும் கடும் வேலையாக இருக்கும். அதுக்கு மேற்படி வேலை செய்ய அதுக்கு மேலதிகமான நேரங்கள் வேலை செய்கின்ற பொழுது அங்கே கொடுப்பனவுகள் இருக்கின்றது. ஆனால் இலங்கை அரசாங்க ஊழல் என்று பார்த்தால் அப்படி அல்ல. அவருக்கு சலுகைகள் வசதி வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அவருடைய வேலை நேரத்துக்குள்ளேயே அவர்கள் ஒழுங்காக வேலை செய்வதில் இருந்த குற்றச்சாட்டு பொதுவாக இருக்கின்றது. அப்படியான ஒரு சூழலே நிறுத்திவிட்டால் நிறுத்தியவர்கள் தனியார் வளங்களுக்கு வேலைக்கு போக முடியுமா என்பது ஒன்று. அரசாங்கம் சொல்கின்றது நீங்கள் 5 ஆண்டுகள் அதாவது கொடுப்பனவு அற்ற விடுமுறையை பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுகின்றது. ஆனால் கொடுப்பனவற்ற விடுமுறையை பெற்றுக்கொண்டு எப்படி வெளிநாட்டுக்கு போவது? எல்லோருக்கும் அந்த வசதி வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது எல்லோரும் தகுதி இருக்கின்றதா? இப்போது மைக்ரேட் பண்ணது என்றால் கூட அதுக்கு ஒரு தகுதி வேண்டும். ஆகவே அப்படி தகுதி இல்லாத பல இருக்கின்ற அரசாங்க உத்தியோகத்தெல்லாம் இருக்கின்றார்கள். ஆகவே அப்படி பல சிக்கல்கள் இருக்கின்றன. ஆகவே இது ஒரு கடினமான காரியம். இதை அரசியல் மயப்படுத்தக்கூடாது என்பதுதான் சர்வதேச நாணயத்தினுடைய ஒன்றாக இருக்கிறது. அதுக்கதான் நாடாளுமன்றத்தில் அங்கீகாரம் பெறுங்கள் என்று இருக்கிறார்கள். என்றால் இதை எதிர்கட்சி அரசியலாக்கி விட்டால் ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சி அடுத்த தேர்தலை கவுண்டு விட்டால் இந்த ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டு சர்வதேச நாணயத்தின் நிதியை வழங்க முடியாது. ஆகவே இந்த வேலை நிறுத்துவது, அரசாங்க நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துவது என்ற திட்டங்கள் எல்லாவற்றையும் இலங்கைக்கான நன்மையாக எடுத்துக்கொண்டு செயற்படுத்த வேண்டும். இதை தேர்தல் காலங்களிலே எந்த ஒரு கட்சியும் அரசியல் மயப்படுத்தி லாபம் தேடக்கூடாது என்ற கருத்துக்களை எல்லாம் சர்வதேச நாணயத்தின் சொல்லுகின்றார்கள். அதுக்காகத்தான் கொழும்பில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதர்களும் JVP மற்றும் சஜித் பிரேமதாசா போன்ற எதிர்க்கட்சி தலைவர்களை சந்தித்து விளக்கம் அளிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை எந்த ஒரு விதத்துக்கு ஏற்கிறார்கள் என்பது
சொல்ல முடியாது. என்றால் நேற்றைய சாதனம் சாபிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தை கூட கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் அந்த வரவு செலவு திட்டம் ஒரு சரியான நகர்வு தான். எப்படி என்றால் இலங்கையை மீட்பதற்கான ஒரு நகர்வை அவர் அங்கேயும் முன்கொண்டு வருகின்றனர். அதை நாங்கள் விமர்சிக்கவே முடியாது. அதை விமர்சித்தால் நாங்கள் இலங்கையுடைய பொருளாதாரம் மேலும் கீழே போய்கொண்டிருக்கோம். ஆகவே நாங்கள் சோமாலியா மாறியான ஒரு நிலைமைக்கு தான் வர வேண்டிய கட்டம் வரும். ஆகவே அது ஒரு சரியான அறிவார்த்தமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்ற ஒரு இடத்திலே எதிர்கட்சிகளை விமர்சிக்கின்றனர். ஆகவே நான் நினைக்கின்றேன், ரன் விக்ரமசிங்கவுக்கு அது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஐஎம்எஃப்க்கும் எதிர்பார்த்த அளவு இலங்கையில் ஒப்பந்தம் செய்து நிதியை வழங்க வேண்டும் வழங்கக்கூடிய நிலைமை இருக்காது. ரன் விக்ரமசிங்க நேற்று தினம் ஒரு கதையை சொல்லியிருந்தார். என்னுடைய அடுத்த கேள்வியாக இருந்தது. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பேச்சுகளிலே முதல் இரண்டு பேச்சுகளும் பெரிதாக வெற்றியளிக்காத பட்சத்திலே மூன்றாவது பேச்சுவார்த்தை மிக சுமூகமாக நடைபெற்றது, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வெளியிட்டிருக்கிறார் ஜனாதிபதி. ஆக இதிலே ஏதாவது சாதகமான பதில்கள், அதாவது அந்த பேச்சுவார்த்தைகள் அரசியல் ரீதியாக நடத்தப்பட்டவை அல்ல, அது அதிகாரிகள் மட்டுமான பேச்சுக்கள். அதிகாரிகள் மட்டுமான பேச்சை ஏன் ஐஎம்எஃப் எடுத்தது என்று சொன்னால், அவர்கள் கையொப்பம் வைத்தால்தான் இன்று அதிகாரிகள் மாறக்கூடியவர்கள் அல்ல, அரசியல் தலைவர்கள் மாறுவார்கள். நாளைக்கு தேர்தல் நடந்தால் சில வேலை சஜித் பிரேமதாசா வெற்றி வரலாம், அல்லது மீண்டும் ராஜபக்ச வரலாம். ஆகவே ஒப்பந்தத்தை அவர்களோடு செய்ய முடியாது. அதுக்கு அதிகாரிகள் மட்டத்திலே பேச்சு நடத்தி அதிகாரிகள் மட்டத்திலான ஒப்பந்தங்கள் செய்து கொண்டு போய் நாடாளுமன்றத்துடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கான ஒரு ஒரு உத்தியை ஒரு நகர்வை ஐஎம்எஃப் கையாளுகின்றது. ஆகவே இந்த அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுக்கள் வெற்றி தான். ஏன்னா அதிகாரிகளை பொறுத்தவரையில் அவர்கள் அரசியலாக சிந்திக்க மாட்டார்கள், அவர்கள் நாட்டுக்காக சிந்திப்பார்கள். அந்த அடிப்படையிலே சரி, 39 தனியார் நிறுவனங்கள் தனியா அரசு நிறுவனங்கள் தனியா மயப்படுத்தப்பட வேண்டும், அரசாங்க ஊழியர்கள் நிறுத்தப்பட வேண்டும், சலுகைகள் குறைக்கப்படும், மக்களுக்கான சலுகைகள் நிவாரணங்கள் குறைக்கப்பட வேண்டும், இந்த வெஹிக்கிள் பர்மிட் சிஸ்டம் எல்லாம் நிப்பாட்டப்பட வேண்டும் என்றால் அதுக்கு இணங்கினார்கள். ஆனால் அரசியல் தலைவர்கள் இணங்க மாட்டார்கள் என்று கேட்டால் அது அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரம். மக்களுக்கு அவர்கள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள், நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்கின்றோம் நிவாரணம் தருகின்றோம் என்று பொய் கூறித்தான் வாக்கு பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள். அப்படி பொய் கூறி வாக்கு பெற்று வருகின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் ஐஎம்எஃப் நிபந்தனைக்கு உடன்பட முடியாது. அதன் காரணமாகத்தான் அரசியல் தலைவர்களும் பேசுகின்ற அதே வேளை இந்த பேச்சுவார்த்தைகளை அதிகாரிகள் மட்டத்தோடும் நடத்துகின்றார்கள் இந்த ஐஎம்எஃப் நிறுவனத்தினர். ஆகவே இது சாத்தியப்பட்டு விட்டது என்பது உண்மை. ஆனால் அரசியல் ரீதியாக அது எந்த உருவத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட போகின்றது என்பதால் இங்கே சில பிரச்சனை இருக்கின்றது என்றால், அதே ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவான திட்டமாக பார்க்கின்றார்கள் எதிர்கட்சிகள். அப்படி ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவான திட்டமாக எதிர்கட்சிகளை பார்த்தால் நிச்சயமாக இந்த அக்ரிமெண்ட் இந்த உடன்படிக்கை கச்சா தரக்கூடிய வாய்ப்பு இல்லை. கச்சா திட்டாலும் அது தோல்வி அடையக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இவ்வளவு நேரமும் எமது தற்போதைய சமகால நிகழ்வுகளை மிக அருமையாக எடுத்து விளக்கிய திரு நிக்சன் அமிர்தநாயகம் அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு பொழுதிலே சந்தித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நன்றி, 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 வணக்கம்.